ஹே கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் அந்த வி பேஜை எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் மாதத்துக்கு முன்னே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வி பேஜ் வந்து கேமுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. பட் கொண்டு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து செம்ம வைரலாக செம்ம ஃபேமஸாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா அந்த வி பேஜ் வந்துச்சுன்னா நம்ம ப்ரொஃபைல் பக்கத்தில் ஒரு வெரிஃபை டிக் மாதிரி ஒன்று வரும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்க. பட் வி பேட்ச்னால வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க நன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வி பேட்ச் வாங்குறது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது வாங்கினா அண்ட் அது இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து அதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் வி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு மட்டுமே கிடையாது, இது வந்து பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃபயரில் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணால் அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வி பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. அண்ட் வி பேட்ச் வாங்குறதுக்கும் சில குவாலிஃபிகேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பார்ட்னர் ப்ரோக்ராம் எப்படி அப்படின்னா யூடியூபர்ஸ்க்காகவே வந்து அஃபிஷியலாக அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி இதில் நீங்கள் எங்கேஜாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனலை பொறுத்து அதுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு க்ரைட்டீரியாஸ் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து இவ்வளோ வந்துச்சுன்னா இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய 50,000 டைமண்ட்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூம் கார்டு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வரக்கூடிய பண்டில் அண்ட் ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி ஆக்சஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர் ப்ரோக்ராமில் வந்து இன்க்ளூட் ஆகும். அண்ட் இப்போ நம்ம வந்து வி பேட்ச் வாங்குறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூடியூபராக நீங்கள் இருக்கணும். உங்கள் யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 lakh ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும் கைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் லாஸ்ட் 30 டேஸில் போடக்கூடிய வீடியோஸில் 80% மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டாக தான் இருக்கணும். ஓகே, பிகாஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபயர் யூடியூப் சேனல் சொல்லிக்கிட்டு நிறையா வாக் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரிலாம் இல்லாமல் 80% மேலே வந்து ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டாக இருந்திருக்கணும். ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 30 டேஸில் உங்களோட கடந்த 30 நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வியூஸ் வந்து மினிமம் 3 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். ஓகேவா, ஸோ 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்கணும். ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் லாஸ்ட் 30 டேஸில் வந்து 3 lakh ப்ளஸ் வியூஸும் வந்து பார்த்திங்கன்னா வரணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையும் வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஆனால் அதே மாதிரி கண்டென்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும். ரொம்ப மொக்கையான கண்டென்ட்லாம் போட்டால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தரமாட்டாங்க. ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளீன், நான் அஃபென்சிவ் அண்ட் அதே மாதிரி எங்கேஜிங் கண்டென்ட் வந்து நீங்கள் போடணும். பிகாஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அஃபென்சிவ் கண்டென்ட் வந்து ஃப்ரீ ஃபயர் பற்றிலாம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடாது. ஈவன் உங்களுக்கு இந்த மாதிரி வி பேட்ச் வேணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த வி பேட்ச் வச்சுருக்க யூடியூபர்ஸ்லாம் வந்து ஃப்ரீ ஃபயரை பற்றி போடக்கூடிய கொஞ்சம் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக ஃப்ரீ ஃபயரை வந்து பற்றி ஒரு குற்றமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஓகே, அந்த கேமோட கேமர்னாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஏதாச்சும் பெரிய இஷ்யூ நடந்தால் கூட பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே அதை பற்றி அப்படியே கெட்டதாக அந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் அந்த மாதிரிலாம் சொன்னால் அவங்களுக்கு வந்து அவங்களோட பார்ட்னர் ப்ரோக்ராமில் வந்து சில டேமேஜ் ஆகும். ஸோ இதனாலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலிசமாக இருக்கணும். அதே மாதிரி வில்லிங்னஸ் டு ஒர்க் ஹார்ட் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நல்ல ஹார்ட் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுமா. அண்ட் ஃபைனலாக அவங்க சொல்லக்கூடாது என்ன அப்படின்னா passion for gaming and drive to succeed together. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கேமர் இந்த மாதிரி கொஞ்சம் இதையே நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் பண்ணுற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க கைஸ். இதெல்லாமே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வி பேட்ச் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பீல் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா அங்கேயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க கைஸ். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அப்பீல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து ஓகே இந்த மாதிரி வி பேட்ச்லாம் வாங்கக்கூடிய பிளேயர்ஸ் அண்ட் அதே மாதிரி ஸோ வாங்கி ஆல்ரெடி இருப்பாங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் வந்து இதனால் ஓவராலாக என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். இந்த பார்ட்னர் ப்ரோக்ராம்னால வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு 10 பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்கதா சொல்கிறாங்க. 10 மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா அந்த பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா இன்கேம் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிடைக்குமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கஸ்டம் ரூம்ஸ் அண்ட் அதுக்கடுத்து டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரூம் கார்ட்ஸ் எக்கச்சக்கமாக தருவாங்க. சில பண்டில்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க கைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. அதாவது சில சேனல்ஸ்க்கு வந்து காசு கூட அவங்க வந்து தருவாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இன்னும் எப்படி எல்லாருக்கும் காசு கொடுத்துரு எப்படி அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு காசும் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட சேனல் வந்து 5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்கணும். ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 95% வந்து ஃப்ரீ ஃபயர் கண்டென்ட்டாக போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெறும் ஃப்ரீ ஃபயராக போடக்கூடிய 5 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கக்கூடிய சேனல்ஸ் வந்து ஈவன் அவங்க நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி கூட வந்து தருவாங்க. ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா அட்வான்ஸ் ஆக்சஸ் டு கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரீ ஃபயரில் வரக்கூடிய சில
அப்கமிங் வரக்கூடிய சில விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. இந்த ஃப்ரீ ஃபயரில் நிறைய அப்டேட்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி ஆக்சஸ் வந்து நிறைய பிளேஸ்க்கு வந்து கிடைக்கும். பட் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அதையும் தாண்டி புனிதமானது மாதிரி அதை விட சீக்கிரமாக அதை விட இன்னும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி அஃபிஷியலி ஃபியூச்சர் ஆன் ஃப்ரீ ஃபயர் சோஷியல் மீடியா. ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும் அவங்களோட அஃபிஷியல் சோஷியல் மீடியாஸ் வந்து அந்த ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் சோஷியல் மீடியாஸில் வந்து இவங்களோட நேம் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கே ஆல்ரெடி நம்மளே நிறைய டைம் வந்து பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தே வில் பி கிவன் ஆக்சஸ் டு த அஃபிஷியல் அப்சர்வர் ஃப்ரீ ஃபயர் கிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் கிளைண்ட் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சில லிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க கைஸ். ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவான இன்கேம் கோட்ஸ் ஃபார் கிவ் அவேஸ். இந்த ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ்லாம் கிவ் அவே பண்ணுறாங்களா அதுக்கு வந்து அட்ராக்டிவான இன்கேம் கோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கரேனா வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க கைஸ். ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ அவங்க வந்து உண்மையான ஃப்ரீ ஃபயர் டீம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன்ஸ் வந்து நிறையா பண்ணித்தருவதாகவும் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய டோர்னமெண்ட் அண்ட் இஸ்போர்ட்ஸ் பெரிய அதிகமான லெவலில் நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்ஸ் அண்ட் இஸ்போர்ட்ஸில் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்விடேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குமா. ஸோ இது வந்து அவங்களுக்கு அது ஜெயிச்சாங்க அப்படின்னா நிறைய காசு கூட கிடைக்கும் கைஸ். அது வந்து அவங்களோட ஃப்யூச்சருக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெர்ச்சன் சேஞ்ச்லாம் பண்ணுவாங்க பார்த்திங்களா, இந்த புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸு அதுக்கடுத்து இந்த கோட்டு இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் நம்மளே தமிழ் கம்யூனிட்டியில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறையா தருவாங்க. அதுக்கடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து நிறைய கிஃப்ட் தருவாங்க. அதாவது ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ்க்கு வந்து கிஃப்ட் தருவாங்க அவங்களோட சப்ஸ்கிரைபர் பேஸஸை வச்சு. எதுக்காக அப்படின்னா ஃப்ரீ கிவ் அவே பண்ணுறதுக்காக, யூடியூபர்ஸ் கிவ் அவே பண்ணுறதுக்காக, அவங்க கிவ் அவே பண்ணுறதுக்காக கரேனாவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து சில கிஃப்ட்லாம் தருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெருசாக தெரியாமல் இருக்கும் பிகாஸ் நிறைய விஷயம் வந்து இந்த யூடியூபராக பண்ணுறாங்களா இல்லை கரேனா வச்சு இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பட் அது நிறையா வந்து பார்த்திங்கன்னா கரேனாவே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய லாபம் தான் கைஸ். பிகாஸ் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் வந்து அவங்க இந்த அளவுக்கு எங்கேஜாக வச்சிருக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா அந்த யூடியூபர்ஸ் அண்ட் அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க ஃபேன்ஸ் எல்லாரோட எங்கேஜ்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரேனா ஃப்ரீ ஃபயர் மாதிரியே இருக்கும். ஸோ இதனால தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் தான் கைஸ். அண்ட் அதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸோட அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டைமண்ட்ஸ் எக்கச்சக்கமாக டைமண்ட்ஸ் இருக்கும். எப்படி இவ்வளோ டைமண்ட்ஸ்லாம் அவங்க வாங்குறாங்க அவங்களுக்குன்னா அவ்வளோ காசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை முக்கால்வாசி கூட அவங்க வாங்க மாட்டாங்க கைஸ். அவங்களோட காசை வச்சு நிறைய எக்கச்சக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கரேனாவே தருவாங்க. ஓகேவா, ஃப்ரீயாக தருவாங்க. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.